மருந்து மாத்திரை இது இல்லாமல் உங்களால் வாழ முடியுமா? காலையில் எந்திரிச்சிலிருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் நாமெல்லாம் ஒரு நாளைக்கு எவ்வளவு கெமிக்கல் பொருட்களை உபயோகப்படுத்துறோங்கிறது தெரியுமா? நம்மளை விடுங்க, நம்ம வீட்டில் இருக்கிற சின்ன குழந்தை ஒரு நாளைக்கு எவ்வளவு கெமிக்கல் பொருட்களை சாப்பிட்றாங்கிறத நீங்கள் கவனிச்சிருக்கீங்களா? நமக்கு ஒரு நோய் வந்தால் டாக்டரை பார்க்குறோம், அவர் கண்ணு வலி, காது வலி, மூட்டு வலி, இடுப்பு வலி, தலைவலி, எந்த உறுப்பில் எந்த வலி இருந்தாலும் ஒரே இடத்துல இடுப்பில் இல்லை கையில் தானே ஊசி போடுறாங்க. வலி வந்த இடத்துல தானே ஊசி போடணும். அப்போது எங்கே வலி வந்தாலும் ஒரே இடத்துல ஏன் ஊசி போடுறாங்க? சிந்தியுங்கள். கடந்த ஒரு வாரத்தில் கணவர் மனைவியையோ மனைவி கணவரையோ எத்தனை முறை திட்டியிருப்பீங்க இல்லை சண்டை போட்டிருப்பீங்க, ஆனால் அதே ஒரு வாரத்தில் ஏதாவது ஒரு நல்ல காரியத்திற்காக அவங்கள பாராட்டியிருக்கீங்களா இல்லை அப்ரிஷியேட் பண்ணியிருக்கீங்களா? சூழ்நிலைக்காக கடன் வாங்கினேன்னு சொல்கிற நாம் அதே சூழ்நிலையை நமக்கு சாதகமாக ஏன் மாற்றிக்க முடியாது? பொருளாதாரத்தை நம்மக்கிட்ட கொண்டு வர்றது எப்படி? உங்களுக்கு வர்ற மன உளைச்சலுக்கு காரணம் நீங்களா இல்லை மற்றவங்களா? நிஷ்டை 21 நாள், வாழ்வியல் சவால் 21 நாட்கள், 21 பழக்க வழக்கங்கள். இந்த 21 நாள் வகுப்பை நீங்கள் முடிச்சுட்டு வெளியே போகும் பொழுது இந்த உலகத்தை ஒரு புது கண்ணோட்டத்தில் பார்ப்பீங்க. இந்த 21 நாள் வகுப்பு உங்கள் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். கலந்து கொள்ளுங்கள், பயன்பெறுங்கள். இப்படிக்கு ஹீலர் பாஸ்கர்.